Welcome student, today we are going to discuss lesson 5 separation of substance. பொருட்களை பிரித்தெடுத்தல் அல்லது பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகள். Let's see here what purpose we need to separate a mixture of substance. Why do we need to separate a different components of mixture? Because we need to separate useful components from the non-useful component. Yes, நமக்கு தேவையான பொருட்களை தேவையில்லாத பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு நமக்கு பிரித்தெடுத்தல் முறைகள் மிக அவசியமான ஒன்றாக திகழ்கிறது. Yes, for example, stones are removed from rice. Yes, அதாவது அரிசியிலிருந்து கல்லை பிரித்தெடுத்தல். Yes, at the same time, tea leaves are separate from the liquid with your strainer while preparing tea. Yes. Let's see here. The tea leaves are separate from the tea by using filtration method. Yes. We are using as a useful components tea. Tea leaves are non-useful components. Through the filtration method, we are separating the useful components from the non-useful components. Yes. Are you clear? Okay. Grains is separated from the stalk while harvesting by threshing. Milk or curd is churned to separate the butter. Yes. அதாவது தயிரில் இருந்து மோர் கடைதல் மூலம் பெறப்படுகிறது. At the same time, perhaps you might have eaten salted dalia. அதாவது நீங்கள் சில்லி மிளகாய் ஆட் பண்ண ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது என்ன செய்வீங்க? யூ டோன்ட் லைக் இட். சில்லி மீன்ஸ் என்ன பண்ணுங்க, வெளில எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவீங்க. எஸ், பை யூஸிங் ஹேண்ட் பிக்கிங், கையால் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவோம். எஸ் சப்போஸ் யூ ஆர் கிவன் எ பேஸ்கெட் கண்டெய்னிங் மேங்கோஸ் அண்ட் கோவாஸ் அண்ட் ஆஸ்க் டு செப்பரேட் தம், வாட் வுட் யூ டூ? அதாவது உங்ககிட்ட ஒரு கூடையில் மாம்பழம் மற்றும் கொய்யாப்பழத்தை கலந்து கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செப்பரேட் பண்ணணும். விச் மெத்தட் ஃபாலோ டு செப்பரேட் யூ? என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செப்பரேட் பண்ணுவீங்க? பை யூஸிங் ஹேண்ட் பிக்கிங், கையால் தான் பிரித்தெடுப்போம். எஸ், லுக் அட் த பிக்சர். பட்டர் ஆர் அப்டைன் ஃப்ரம் த கோர் பை யூஸிங் சோர்னிங். சோர்னிங்னா கடைதல் மூலமாக மோர் தயிரிலிருந்து பெறப்படுகிறது. எஸ், அட் த சேம் டைம் Why do we need to separate substance? Yes, this is a look like a activity. They were given three column. Column 1, column 2, column 3. Yes, we want to match it column correctly. First, separate a stones from rice. Separate stones from rice. Which second column is correctly match it? To remove impurities or harmful substance or components. Yes. Third column, which one is correctly matched to it? We throw away the solid components. Yes. So, it is a correct match of these separation methods. Okay. Next, churning milk to obtain butter. Yes. Which second column match it correctly? Two separate, two different but useful components. Yes. அதாவது மோரை நம்ம தயிர்லேருந்து பெறறோம் இல்லையா, ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தயிரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் தேர்ட் ஒன், விச் ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்? வி யூஸ் போத் த காம்பனன்ட்ஸ். எஸ், அதாவது நம்ம பிரிச்சு இல்லையா, இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான காம்பனன்ட்ஸாக திகழ்கிறது. எஸ், அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஒன், செப்பரேட் டீ லீவ்ஸ் விச் ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்சி? டூ ரிமூவ் நான் யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸ். எஸ், அதாவது நமக்கு தேவையில்லாத பொருளை பிரித்து எடுக்கணும். தென் தேர்ட் ஒன், விச் ஒன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்? வி த்ரோ அவே த இம்பியூரிட்டிஸ், அதாவது நமக்கு தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டுடுவோம். எஸ்,
Before we use a substance, we need to separate harmful or non-useful substance that may be mixed with it. Yes, அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அதை சுத்தம் செய்வோம். இட் மீன்ஸ் நமக்கு தேவையான பொருளில் சில தேவையில்லாத பொருட்கள் கலந்துருக்கு இல்லையா, அதை நம்ம பிரித்து எடுப்போம். எஸ் சம்டைம் வி செப்பரேட் ஈவன் யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸ் இஃப் யூ நீட் டு யூஸ் தம் செப்பரேட்லி. அதாவது சில நேரம் ரெண்டு காம்பனன்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் வி வாண்ட் டு யூஸ் செப்பரேட் பர்பஸ். எஸ் த சப்ஸ்டன்ஸ் டு பி செப்பரேட்டட் மே பி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் different size it or material. This may be solid, liquid or even gaseous. Yes, அதாவது நம்ம செப்பரேட் பண்ணுற பார்ட்டிகல்ஸோட சைஸ் டிஃபர் ஆகும் ஒன் டு அனதர். அட் த சேம் டைம் இட் வில் ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட், திடமாகவும் இருக்கலாம் நீர்மமாகவும் இருக்கலாம் இல்லை வாயுவாக கூட இருக்கலாம். ஹவு டு வி செப்பரேட் ஏ சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு டுகெதர் இஃப் தே ஹாவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பிரித்து எடுப்போம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி டு லேர்ன் திஸ் லெசன்? ஓகே, லெட்ஸ் சீ ஹியர் ஃபர்ஸ்ட் டாபிக் அபவுட் இட் லெசன், மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். எஸ் பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைகள். வி வில் டிஸ்கஸ் சம் சிம்பிள் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் மிக்ஸ்டு டுகெதர். எஸ் அதாவது சில எளிய முறைகளில் எவ்வாறு பொருட்களை பிரித்தெடுத்தல் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் ஹேண்ட் பிக்கிங். ஹேண்ட் பிக்கிங் இஸ் ஏ ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். லெட்ஸ் சீ ஹியர் ஆக்டிவிட்டி டூ. பிரிங் எ பேக்கெட் ஆஃப் கிரைன்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் எ ஷாப் டு த கிளாஸ் ரூம். நவ் ஸ்ப்ரீட் த கிரைன் ஆன் எ ஷீட் ஆஃப் பேப்பர். டு யூ ஃபைண்ட் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் கிரைன்ஸ் ஆன் த ஷீட் ஆஃப் பேப்பர்? அதாவது நீங்கள் ஒரு பேக்கெட்டில் கிரைன்ஸ் சீட்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை ஒரு பேப்பரில் கொட்டி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் நீங்கள் கேட்ட சீட்ஸ் மட்டும்தான் இருக்குமா, இல்லை யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமா, இல்லை நான் யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸும் மிக்ஸ் ஆகிருக்குமா? லெட் வி ஃபைண்ட் அவுட் இட். அதர் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஹஸ் broken grains and particles of any other grains in it. Yes, அதாவது அதுக்குள்ளே தேவையில்லாத பொருட்களான கூலம் அல்லது உடஞ்ச கிரைன்ஸு இல்லை பார்ட்டிகல் ஆஃப் அதர் கிரைன்ஸும் இருக்கும். நவ் ஆர் ரிமூவ் வித் ஹேண்ட் த பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஹாஸ்க் அண்ட் தேர் கிரைன்ஸ் ஃப்ரம் இட். ஸோ அந்த கிரைன்ஸ்லேருந்து தேவையில்லாத பொருட்களான கூலம் கல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம்? பை யூஸிங் ஹேண்ட் பிக்கிங். This method of hand picking can be used for separating slightly larger sized impurity like the piece of dirt, stone and husk from wheat, rice or pulses. Yes, அதாவது கோதுமை அரிசி அல்லது பருப்பு வகைகளில் இந்த மாதிரி பெரிய பெரிய தேவையில்லாத பொருட்கள் ஸ்டோன்ஸு டஸ்ட்டு கூலம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பொருளெல்லாம் நம்ம கையாலவே பிரித்து எடுத்துருவோம். எஸ் த குவான்டிட்டி ஆஃப் சச் எ இம்பியூரிட்டி இஸ் யூஸ்வலி நாட் வெரி லார்ஜ். இன் சச் எ சுச்சுவேஷன் வி ஃபைண்ட் தட் ஹேண்ட் பிக்கிங் இஸ் கன்வீனியன்ட் மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ். அதாவது பெரிய 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 சைஸில் இருந்தால் தேவையில்லாத பொருளை நம்ம கையாலே பிரித்து எடுத்துடலாம். மைல்டு ஸ்மாலர் இன் சைஸ் ஆஃப் நான் யூஸ்ஃபுல் காம்பனன்ஸாக How will you possible to separate the components by using hand picking? கையாலாத நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. So, we want to follow another method. Okay, let's see here. They were follow hand picking method. The stones are removed from the rice by hand. So, கையால் பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள். Okay, this like only we are also used to separate the mixture of useful components from the non-useful components. Okay, let's see here. Threshing na adithal. You must have seen bundle of wheat or a paddy stalk laying on the land or field after harvesting. அதாவது நீங்கள் நிலத்தில் அறுவடை செஞ்ச ஒரு நிலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வீட் கோதுமை அல்லது நெல்லை கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? What purpose they were keep to there? Stalks are dried in the sun before the grains is separated from them. Each stalk has many seeds attached to it. Yes, அதாவது
ஒரு காம்ல நிறைய சீட்ஸ் அட்டாச் ஆயிருக்கும் சோ கட்டு கட்டா கட்டி வெயில்ல காய வைப்பாங்க இமேஜின் தி நம்பர் ஆஃப் கிரைன்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பண்டில் ஆஃப் ஸ்டாக் லேயிங் இன் தி ஃபீல்ட் சோ நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாக்கா ஒரு கட்டில எத்தனை காம்பு எத்தனை சீட்ஸ் அதுல இருக்கும் எஸ் ஹவ் டஸ் எ ஃபார்மர் செப்பரேட் கிரைன்ஸ் சீட்ஸ் ஃப்ரம் தோஸ் பண்டில் ஆஃப் ஸ்டாக் சோ விவசாயிகள் இதை எப்படி பிரிச்சு எடுப்பாங்க One may pluck mangoes or guavas from the tree, but grind seeds are much smaller than the mangoes or guava. So, plucking them from the stalk would be impossible. How does one separate grind seeds from the stalk? Yes, அதாவது மாம்பழம் அல்லது கொய்யா பழத்தை மரத்திலிருந்து பறிக்கலாம் அந்த மாதிரி கிரைன்ஸ் ஆஃப் சீட்ஸை கையால் பறிக்க முடியுமா இட் இஸ் இம்பாசிபிள் ஸோ அப்போ விவசாயிகள் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சீட்ஸை செப்பரேட் பண்ணுறாங்க த ப்ராசஸ் தட் இஸ் யூஸ் டு செப்பரேட் கிரைன்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக் இஸ் த்ரஷிங் அடித்தல் இன் திஸ் ப்ராசஸ் த ஸ்டாக் ஆர் பீட்டன் டு ஃப்ரீ த கிரைன்ஸ் சீட்ஸ் எஸ் ஸோ அதாவது காம்புகளை அடித்தல் மூலயமாக சீட்ஸிலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க சம்டைம் தேவேர் ஃபாலோ த்ரஷிங் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் புல்லக்ஸ் எஸ் சில நேரம் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி அடித்தும் இந்த காம்புலேருந்து சீட்ஸை பிரித்து எடுப்பாங்க எஸ் மெஷின்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு த்ரஷ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கிரைன்ஸ் எஸ் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக அளவில் லேண்ட்ஃபீல்டில் பேடி ஆர் வீட்டு இருந்ததுன்னா மெஷின் டிராக்டர் யூஸ் பண்ணியும் டிராக்டர் அல்லது நெல் அறுக்கிற மிஷினு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நெல் அடிப்பாங்க எஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எஸ் லெட்ஸ் சீ ஹியர் திஸ் இஸ் யா த்ரஷிங் பிக்சர் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பண்டில் ஆஃப் வீட் இருக்கு இல்லையா த ஃபார்மர் பீட்டிங் டு ஃப்ரீ த ஸ்டாக் ஃப்ரம் த சீட்ஸ் ஸோ தேவர் அப்டைட் சீட்ஸ் செப்பரேட்லி திஸ் ப்ராசஸ் இஸ் கால் த்ரஷிங் Yes. Let's see here. Next topic, winnowing. Winnowing means தூற்றுதல். Make a mixture of dry sand with the help of sawdust or powdery dry leaves. Keep the mixture on a plate or a newspaper. Look at this mixture carefully. Can the two different components be made out easily? அதாவது இந்த மணலையும் சாவ்டஸ்ட் மரத்தூளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்லேயோ அல்லது நியூஸ் பேப்பர்லேயோ வச்சுருக்கும்போது அதை நம்ம பிரித்து எடுக்கிறது ஈஸியா இட் இஸ் இம்பாசிபிள் அந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் த டூ காம்பனன்ட் சிமிலர் அதாவது அந்த ரெண்டு பொருளுமே சேம் சைஸில் இருக்குமா உட் இட் பி பாசிபிள் டு செப்பரேட் த காம்பனன்ட்ஸ் பை ஹேண்ட் பிக்கிங் அதை கையால் பிரித்து எடுக்க முடியுமா நோ Now take your mixture to an open ground and stand on a raised platform. Put the mixture in a plate or a sheet of paper. Hold the plate or a sheet of the paper containing mixture at your shoulder height. Tilt it slightly so that the mixture slightly slides out slowly. Yes. அதாவது அந்த மிக்சரா இருக்கிற சாவ்டையும் சாண்டையும் ஒரு பிளேட்டோ அல்லது ஷீட்லேயும் எடுத்துக்கிட்டு நம்ம ஷோல்டர் லெவலுக்கு வச்சுட்டு கீழே விழற மாதிரி நம்ம தூத்தினாக்கா இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸும் செப்பரேட் ஆகும் த்ரூ த விண்ட் அதாவது காற்றின் மூலமாக ஹெவியர் பார்ட்டிகல் செட்டில் டவுன் நியர் த பர்சன் அண்ட் லைட்டர் பார்ட்டிகல் செட்டில் டவுன் அவே ஃப்ரம் த பர்சன் எஸ் டூ போத் த காம்பனன்ட் சாண்ட் அண்ட் சாவ்டர்ஸ் ஃபாலோ அட் த சேம் பிளேஸ் எஸ் அதாவது மணலும் மரத்தலும் ஒரே பிளேஸ்லே செட்டில் ஆகுமா நாட் இஸ் தேர் யா காம்பனன்ட்ஸ் தட் ஃப்ளோ அவே Did the wind manage to separate two components? Yes. அதாவது காற்றின் மூலமாக இந்த இரண்டு பொருட்களும் பிரித்தெடுக்கப்படுகிறது. This method of separating components of mixture is called winnowing. Here, winnowing. தூற்றுதல். Winnowing is used to separate heavier and lighter components of a mixture by wind or flowing air. Yes. அதாவது தூற்றுதல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவியர் அதிக எடையுள்ள பொருட்களையும் குறைவான எடையுள்ள பொருட்களையும் காற்றின் மூலம் பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர்தான் தூற்றுதல்
Yes. Look at the picture. They were follow winnowing. So the people are taken to the mixture of substance and winnow the mixture. So the heavier particle settle down near the person and lighter particle settle down away from the person through the flowing wind. So this process is called winnowing. Yes, are you clear? Okay. This method is commonly used by farmer to separate lighter husk particle from heavier seeds of grains. Yes. அதாவது காமனா இதை விவசாயிகள் இந்த முறையை பின்பற்றி கூளத்தை சீட்ஸ்லேருந்து பிரித்து எடுப்பாங்க. எஸ் த ஹஸ்க் பார்ட்டிக்கல் கேரிட் அவுட் அவே பை த விண்ட். அதாவது கூலமாக இருக்கிற இந்த லைட்டர் பார்ட்டிக்கல் கொஞ்சம் தூரம் தள்ளி செட்டில் ஆகும் த்ரூ த காற்றின் மூலம். த சீட்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் கெட் செப்பரேட் அவுட் அண்ட் ஃபார்ம் எ ஹேப் நியர் த பிளாட்ஃபார்ம் ஃபார் வினோவிங். Yes, the separated husk is used for many purposes such as fodder for cattle. Yes, அதாவது இந்த கூளமா நம்ம பிரிச்சடு செல்லையா, they were used many purposes like food item for cattle. அதாவது கால்நடைகளுக்கு உணவாக யூஸ் பண்ணுவாங்க. Yes, okay children, remainder topic will see you later. Thank you.